ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம். பஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்தோனேஷியா கேம் சிமுலேட்டர். இது சிமுலேட்டர் கேம்லேயே ஒரு பெஸ்ட்டான கேம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, சிமுலேட்டர்னால் இப்போ ஆண்ட்ராய்டில் பஸ் சிமுலேட்டரில் ரெண்டு கேம் பெஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்தோனேஷியா ஸ்மூத்து, டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த ஊருக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிங்களா? மதுரை டு திருச்சியை போட்டுடலாம். சிமுலேட்டர் கேமில் இதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேண்டு பஸ் ஆடெல்லாம் போடுறாங்க. இது ஃபுல்லாக யூடியூப்பில் அலௌடான்னு தெரில. சிமுலேட்டர் அந்த டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஸ்டீரிங் எல்லாமே ஒரிஜினலாக. அதுவும் போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாசிங் லைட் அடிச்சிங்கனாலும் இந்த பஸ் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க. வேர்ல்டு பஸ் சிமுலேட்டரில் வந்து பஸ் அப்செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் கிராஃபிக்ஸ் வைஸ் எல்லாருமே பெட்டரான ஒரு கேம் தான். ஜஸ்ட்டு ஒரு சிமுலேட்டரோட இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமை பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன கேம்ஸாக போடுறோம். ஒருத்தவங்க சிமுலேட்டர் கேம்ஸ் பிடிக்கும், ஒருத்தவங்க ஷூட்டிங் கேம் பிடிக்கும். எல்லாமே நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஒரு கேம்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மாஸ் பிளேயர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வேறு என்னென்ன கேம் போடலான்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நூப் தாங்க, ஆவரேஜாக ஓட்ட தெரியும். ஸோ நம்ம பெரியாள் நினச்சிடாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆறு மூணு பார்த்துருவோம். ஓகேங்க, இதாங்க நம்ம போகிற பஸ்ஸு. எல்லாமே இருக்கும்ன்ட்டாங்க. இப்போ நம்ம கிளம்பலான்றது ரைட் சைடு மேப் காமிச்சிட்டாங்க. ஸோ வியூ பார்த்துக்கோங்க. இந்த வியூவில் வந்து நம்ம எதுனாலும் திருப்பி பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாருடையா? ஓகேங்க, நம்ம கிளம்புவோம். ஃபஸ்ட்டு வியூ வண்டி கிளம்பிருச்சு. திருச்சி திருச்சி ஃப்ளைட்டை போட்டுக்கிறோம். கிராஃபிக்ஸ் வந்து நான் லோ கிராஃபிக்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்படியே எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். என் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ கேட்டேன். இப்போ வாங்கினதான். ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை, ஒரு 10 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்க, நம்ம மாட்டுதான் நல்ல கிளம்பி திருச்சிக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டிரைவரோட பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வச்சு பார்க்க தான் பிடிக்கும். தேர்ட் பர்சன் வியூவில் வச்சு பார்க்க பிடிக்காது. ஸோ நான் அதுக்கு மாத்துறேன். அப்பப்போ மட்டும் இருக்கிறோம். இதாங்க நம்ம பிடிச்சிக்கணும். ஒரிஜினலாக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம லைவ் மேட்சஸ்லாம் போடுவோம். லைவ் மேட்சஸ்ஸு கேம்ஸ் எல்லாமே போடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஆதரவு இந்த சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன கேம் பண்ணலாம்னு கூட சொல்லுங்கள். ஓகே, கரெக்டாக நம்ம டிரைவிங் எப்படி ட்ரைவ் பண்ணுவாங்களோ டிரைவர் அது மாதிரி தான் ட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டுருங்க. அதாவது ஒரு இடி கூட வாங்காமல் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, பிளேசஸ் ரோடு எல்லாமே மாசாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒரு டிரைவிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் கோட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் பார்த்து ஓட்டுவாங்க டிரைவர்ஸு. இப்போ நீங்கள் இதை வந்து ஏற்ற வர்ற பஸ்ஸெல்லாம் கணிக்க தேவையில்லை. இந்த ஒயிட் லைன் ரோடில் எதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு தெரியாதுங்க. சரி, ஒருவேளை ரோடை ரெண்டாக பிரிக்கேன்னு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக அது நைட் டிரைவிங்கில் உள்ள டிரைவர்ஸுக்கு தான் அதோடய அருமை தெரியும். அந்த ஒயிட் லைன் போடாமல் உள்ள ரோடுகளை யாருனாலையும் டிரைவே பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை தவிர. ஸோ நீங்கள் ஒரு டிரைவராக ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸில். இது வந்து ஈரோட்டு இருக்க மாதிரி இந்த ஃபைன்லாம் போட மாட்டாங்க. ஆக்சுவலாக சிக்னலில் நிற்கலைனாலும் நம்ம வாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பட் நம்ம கொஞ்சம் சீரியஸாக விளாடும். ஆனால் கேம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதில் கிராஃபிக்ஸை பற்றி சொல்லுங்கள், இந்த வியூஸை பற்றி சொல்லுங்கள். நம்ம மார்ஸ் பிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வச்சுக்கணும் கேம் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணும்போது லைட்டிங் மீட்டிங் எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ லைட்டில் வேறு லெவலில் இருக்கும். லைட்டை இங்கேயும் போட்டாங்க. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுள்ளாடுறேன். இது உங்களுக்கு இந்த கேமை கொண்டு வந்து சேர்க்கணும் ஆசைப்பட்றேன். நல்லா டெக்ஸ்சர் மிக்சர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ லோடிங்கிறது ஒரு மேப் டு இன்னொரு மேப் போகிறது. அதாவது
கமர்ஷியல் பிரேக் வேறு இருக்குது, கமர்ஷியல்னு யூடியூப்பில் அலோடான்னு தெரில. ஸோ நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன், ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அது பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் சரி, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த பார்த்துக்கிறேன். சரிங்களா, நம்ம ஓடின் வாய்ஸு தான். ஸோ உங்களுக்கு புரியுதா புரியலன்னு கூட தெரியாது. முன்னாடி இருந்த இந்தோனேஷியா பஸ்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஆளை ஏற்றிட்டு போனால் கவுண்ட்டு, அதாவது ஒரு 60 பேர் 70 பேரோட பஸ் ஸ்டாண்ட் போனால் அதுக்கு ஒரு பேமெண்ட், நிப்பாட்டாக போனால் அதுக்கு ஒரு பேமெண்ட்னு இருக்கும். ஆனால் இப்போ அதை மாற்றணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா நம்மளுக்கு ஒரு போராக இருக்கும் பண்ணி பாட்டி விட்டேன். நம்ம இந்த ஃபீல் பண்ணுறது இந்த ரோடை வந்து கரெக்டாக இது பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதை அவங்களே ஃபீல் பண்ணாங்களா இல்லை இந்த கமெண்ட்டை பார்த்து மாற்றினாங்களா, எல்லோரும் இந்த ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அடித்தோம்னா அவங்க பஸ்காரங்க பாசிங் போவாங்க. இப்போ ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது 83 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். ரொம்ப நாளாச்சு டச் பண்ணி, அதனால் ஸோ கொஞ்சம் வரட்டி பார்க்குறேன். இதை பார்த்தீங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அடுத்தடுத்து ஓட்டிக்கலாம். அடுத்து 120 நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் ஆகிட்டோம் வச்சுக்கலாம். பத்தா நான் வச்சு மாஸ் கடலை வங்கத்தில் வத்தில் வத்தில் அந்த அத்திரி பிரியம் பாருங்க. அச்சாடா இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன், ரொம்ப நாளாச்சு கேஸ் மறட்டோம். போ போ விளாட்றதுலாம் ஸ்பீடு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லைவ் கேம் என்ன கேம் போடலான்னு போடுங்க. சின்ன கேம் வந்து எல்லாமே போட போகிறேன். சில பேருக்கு சிமுலேட்டர் பிடிக்கும், சில பேர் ஷூட்டிங் பிடிக்கும். ஸோ எல்லாமே நம்ம கேமில் வரப்போகுது. இது ஓரளவு பெட்டரான லெவலில் போகும்போது நம்ம பிசியும் ஆண்ட்ராய்டு கேம்ஸும் மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிருங்க. நானே நிறையா லைவ் கேம்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். நம்மளால் விளாட முடியல அந்த கிராஃபிக்ஸ் பிசி இல்லைனாலும் இந்த மீடியா லைவ் அந்த மாதிரி ஒரு கேம்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களாம் நல்லா பண்ணுறாங்க, அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியாக சேனல் நேம் ஞாபகம் இல்லை, எதுவும் பாட்டு கேட்டு எல்லாமே கேள்வி ஏற்றி வச்சிட்டோம்னா பாட்டு கேட்கலாம். பஸ் லெஃப்ட்டு திரும்பணும் கேஸ். ஸோ இண்டிகேட்டர் போட்டுருவோம், சிக்னல் போட்டிருக்காங்க, இருந்தால் நம்ம போகலாம். இந்தோனேஷியா நம்ம நாடு மாதிரி தானே. போகலாம் 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 வரட்டி போகலாம். போயிட்டு போயிட்டு சைடில் பார்த்துக்கலாம். ரைட்டு விட்டு வருது. ஸோ ஒரு பஸ் டிரைவர் மாதிரி பிரேக் அடிச்சே உடைக்க முடியாது, இது வந்துருச்சு சிலமே ஜெனர் லோடிங். ஒரு கமர்ஷியல் பிரேக் சாரி கேஸ், இது வந்து ஒரு பெய்டு ஆடோடு தான் போடுறாங்க இந்த கேமு. ஒவ்வொரு லோடிங் மேட்சஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு மேப்புக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் போடுறாங்க. டேரெக்டாக நம்ம ரன்னிங் நடக்கும் ட்ரை வரட்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ டோல் கேட்லாம் போட்டிருப்பாங்க, அந்த டோல் கேட்லாம் பார்த்துட்டு பட்டி தான் போகணும், முடிச்சிடக்கூடாது. அவங்களே கேட்பாங்க காசு கொடுக்குறீங்களா இல்லை பே இது ஆட் பார்க்குறீங்களா. இப்போதைக்கு நான் காசு கொடுத்துட்றேன். ஆட் அவங்க கொடுக்குற வீடியோஸை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் எதுவும் போகாது, அது வட்டி பண்ணிருக்கோம். ஸோ இது கொடுத்தான ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் கட்டுப்பாடு தெரியும் இந்த ஃபீல்டு ஒன்று தெரியும். சரி இந்த சைடு பார்த்துக்கலாம், அப்புறம் இந்த சைடு பார்த்துக்கலாம். டைமில்
ரொம்ப சீக்கிரம் போய் சேரணும். நம்ம இங்கே ஆஃபீஸர்ஸ் வேறு வருவாங்க, என்ன டைம் எடுத்தீங்க? ஃபியூவில் நம்ம என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். 128 போயிட்டு இருக்காங்க, 128 இருக்கு, 25 பேசஞ்சர் இருக்காங்க. அதுக்கும் விட்டு சைடு வெளில கூட பிடிச்சே போன மாதிரிலே போயிடலாம். இது ஒன் வே டிராஃபிக் தான், ஸோ டிராஃபிக் மாதிரி இடிக்காமல் போயிட்டு பெரிய விஷயம். சொல்லுறோம் கிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னு சொன்னி சூப்பராக இருக்கும் கேமு. அது மொபைலை பொறுத்ததான் கிராஃபிக்ஸ் சொல்லிருக்காங்க. அதுவும் நான் வந்து லோன் வச்சு தான் நாட்டிருக்கேன். பிடிச்சிடாத சைடு மீரை பார்த்து வாங்க. பார்த்து ஓட்டியா நான் ஓட்டுற லிஃப்டில் வர ஆன்ட்டி அடிச்சு வச்சு நான் ஓட்டக்கே பண்ணல. என்ன ஓட்டியா ஓட்டுலாம் நல்லா திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நான் இப்போ தான் செக் பண்ணுறேன், இந்த கட்டெலாம் ஒர்க் ஆகிடுது. அதுவே க்ளோஸாக போட்ட மாதிரி ஃபீலாக இருக்குது. ஜூம் ஆகிதான் ஒரு டவுட் இருக்கு. இப்போ நான் கிலோமீட்டர் நேரத்தில் போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், லைட் ஆவரேஜ் லைட் போதும், வரட்டு போயிட்டே இருங்க. இப்போ நம்ம போகிற இடத்த பார்த்துக்கோங்க. 14:10 தலைமை ஏறவே மாட்டான் அந்த ஸ்பீடு. பிடிச்சால் முறையில் உங்கள்கிட்ட ஆயாச்சு. கமர்ஷியலாக போட்டு ஃபுல் ட்ராயிங் மேப் டு மேப்பு எப்போ
பார்த்தீங்களா, பிரிட்ஜு இப்போ அதிலே கட்டி விட்டுருக்காங்க. இவங்களை முந்தி போட்டாலும் தலைமை ஃபைனை போட்டிருக்கா. ஓ வண்டி நான் வச்சிருக்கியா? ஓ இல்லை வந்துட்டு ஒன்று நினைக்கிறேங்க. ஆமாங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுங்க. ஏ திருச்சி 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 வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதானே. அப்பாடா, இறங்கி இறங்கி திருச்சி 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 இறங்கப்பா. ரெண்டு அப்படியே கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஸோ கைஸ், திருச்சி வந்தாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து வேறு என்னென்ன ரூட்டுனோ நம்ம போகலாம். இந்த கேமு, வேறு கேம்ஸை பற்றி டவுட்ஸோ இல்லை ஒரு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இந்த கேம் போடுங்கன்னாலும் அது கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். ஆண்ட்ராய்டில் நம்ம ஒரு நோக்கு தான், நம்மளாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.